அனைவருக்கும் வணக்கம். சமத்துவம் பேசும் உலகம் இது. குறிப்பாக ஆண் பெண் சமத்துவம் பற்றி இன்றைய உலகில் அதிகமாகவே பேசப்படுகின்றது. எனினும் அதனை காத்திரமான ஒரு கருப்பொருளாக்கி நடைபெறுகின்ற விவாதங்கள் எத்தனை என்பது கேள்விக்குரியது. எனவே அதனை எமது பக்தி இலக்கிய நோக்கில் நோக்குவோம். சக்தி பிணமில்லான் எங்கள் பிரான் என்கிறது திருவருட்பயன். அதாவது சக்தியை பாகமாக உடையவன் எமது இறைவன் சிவன். மங்கையை பாகம் வைத்தார் என்கிறார் திருநாவுக்கரசு நாயனார். தோடுடைய செவியன் என பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். எனவே சந்தேகமில்லாமல் இறைவன் தன்னில் பாதியை பெண்ணிற்கு வழங்கி இவ்வுலகில் ஆணும் பெண்ணும் சமமென நிறுவியுள்ளான். இதனையே பாரதியார் கூறும்போது, எட்டும் அறிவில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை காணென்று கும்மியடி என குறிப்பிடுகின்றார். எனவே ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல. ஆனாலும் இங்கே விவாதம் வருகின்ற போது இருவரும் சமமானவர்களா, சமதிறமையுடையவர்களா, சமமாக நடத்தப்பட வேண்டியவர்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அல்லது அவர்கள் சமமாக நடத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியும் உள்ளது. இந்த கேள்வி மிகவும் சிக்கலானது, மேலும் பல்வேறு கோணங்களில் நோக்கப்பட வேண்டியது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. இயற்கையில் நாம் உருவாகும் போது நமக்கு ஒரு தேர்வே வழங்கப்படுகின்றது. அன்னையின் கருப்பையில் நாம் ஒன்றில் ஆணாகலாம் அல்லது பெண்ணாகலாம். இது இயற்கையின் நியதி, இதனை நாம் மாற்ற முடியாது. எனினும் சமுதாயத்தில் அந்த பால் வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் பால்நிலை என்பது சமத்துவமானதா அல்லது சமத்துவமாக காணப்படுகின்றதா என்பது தொடர்பான கேள்விகள் உள்ளன. இதற்கு தீர்வாக நமது சுவாமி விபுலானந்தர் அத்வைத நோக்கில் முன்வைக்கின்ற ஒரு தீர்வு சிந்திக்கத்தக்கது. அதாவது முழுமையாக நோக்க வேண்டும். அதில் நோக்கும்போது ஆண் பெண் இருவரும் இணைந்தே முழுமை பெறுகின்றனர். இந்தியாவில் திருமணமானவர்களில் கணவன் மனைவி இருவரும் சம பகுதிகளாகவே கொள்ளப்படுகின்றனர். அதாவது கணவனின் பகுதியாக மனைவியும் மனைவியின் பகுதியாக கணவனும் காணப்படுகிறார். இருவரும் சேர்ந்து முழுமை பெறுகின்றனர். எனவே இங்கே சமம் என்பதற்கு பதிலாக இரண்டும் சேர்ந்த முழுமை என்ற நோக்கம் சிந்திக்கத்தக்கது. அது சிறப்பானதும் கூட. அதன் அர்த்தம் ஆண் பெண் என்போருக்குரிய தனித்துவத்தை இழக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் இவ்வுலக சமுதாய இயக்கத்திற்கு இரண்டு சக்திகளும் சேர்ந்து இயங்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வாறான காணொளிகளை தொடர்ந்தும் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை தட்டிவிடவும். நன்றி, வணக்கம்.